நாளை மறுதினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் தங்கி பணிபுரியும் மற்றும் பயிலும் வெளியூர்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று தீபாவளியை கொண்டாட சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வசூரியன். செல்வசூரியன், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அங்கே கோயம்பேடு பேருந்து நிலையம் என்ன அட்மாஸ்பியரில் இருக்கு? வணக்கம் மோகன். நாளை மறுதினம் தீபாவளி பண்டிகையானது உலகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் தங்கி வேலை பார்க்கும் மக்கள் வந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். அதன்படி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்துள்ளன. அந்த காட்சிகளைத்தான் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் ஆனந்த் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார். அதன்படி சென்னை பேருந்து நிலையத்தில் மக்கள் நெரிசலை குறைக்க குறைந்தது 5 இடங்களில் இருந்து பேருந்துகள் வெளியூருக்கு இயக்கப்படுகிறது. அதன்படி கோயம்பேடு, மாதவரம், தாம்பரம் மற்றும் கே கே நகர், பூந்தமல்லி ஆகிய இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. வழக்கமாக சென்னையில் இருந்து 2100 பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். அதனுடன் தற்போது தீபாவளி பண்டிகைகளுக்காக கூடுதலாக இன்று மட்டும் 1586 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதன்படி சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மயிலாடுதுறை, திருச்சி, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, மதுரை, திருநெல்வேலி, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், ஈரோடு, காரைக்குடி, விழுப்புரம் ஆகிய ஊர்களுக்கு பேருந்துகளானது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது. கடந்த ஆண்டை விட 71,000 பயணிகள் முன்பதிவு செய்து பயணித்திருந்தன. தற்போது கூடுதலாக 104,000, அதாவது இந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் கூடுதலாக 104,000 பயணிகள் வந்து அரசு பேருந்துகளை முன்பதிவு செய்து பயணித்துள்ளனர். மேலும் கூடுதலாக வரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த வந்து 750 பேருந்துகள் வந்து தயார் நிலையிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டத்தை தவிர்க்க வந்து கூடுதலாக பேருந்து முன்பதிவு செய்வதற்காக 11 முன்பதிவு மையங்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புக்காக பார்த்தோம் என்றால் 200 காவல்துறையினர் வந்து இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதனுடன் போக்குவரத்து துறை சார்பில் வந்து பட்டாசுகளை வந்து பேருந்துகளில் எடுத்து செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மோகன். நன்றி செல்வசூரியன்.